வணக்கம். இன்னைக்கு நம்ம சுத்து முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் லிங்கம் சோடா மாவு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு கரண்டி எள்ளு, அப்போ 3 பேக்கெட்டுக்கு 3 கரண்டி எள்ளு, ஓமம் 3 கரண்டி நல்லா வறுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம், நெய் 3 கரண்டி, பட்டர் 3 கரண்டி, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புலாம் நம்ம சேர்க்க வேணாம், மாவில் உப்புலாம் இருக்குது. இப்போ தண்ணி கொஞ்சமாக தெளித்து தெளித்து, ஆறின தண்ணி ஐஸ் வாங் கொஞ்சமாக தெளித்து தெளித்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இன்னும் பார்த்தா மாவு ரெடி ஆயிரும். இதோ ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி லொம்புட்டாக இருந்தால் தான் நமக்கு பிழியும் போது சின்னாங்காக இருக்கும். நம்ம முறுக்கு பையை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் தான் முறுக்கு பிழிய போகிறோம். பாருங்கள், முறுக்கு அச்சியில் முறுக்கு உரலில் முறுக்கு அச்சு போட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மாவு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து மாவு உள்ளே ஆட் பண்ணிட்டு அமுத்தும் போது மாவு சின்னாங்க வெளியே வரணும். ஓகே, இதுதான் பதம் நமக்கு கிராஸாக இருக்காது பிழியும் போது. பாருங்கள், ஒரு அழகாக வந்து பாருங்கள், சூப்பராக வருது. மாவு வந்து கிராஸாக இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் பிழியறதுக்கு. மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். பாருங்கள், வாங்க இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள், சின்னாங்க இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஓ, சூடாக இருக்குது, சட்டி சரியான சூடு, ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, செகண்ட் பாருங்கள் அழகாக வரும். ஓகே, செகண்ட் வந்து அழகாக வந்திருக்கு. மொதல் வட்டி போடும்போது எண்ணெய் சூடாக இருந்துச்சா, அதனால தான் கொஞ்சம் குளர்த்திடுச்சு. ஓகே, பாருங்கள் வெந்துருச்சுன்னா அப்படியே எண்ணெய்க்கு கீழே அப்படியே இறங்கிடும். பாருங்கள், இதெல்லாம் வெந்துருச்சு, நீங்களும் ட்ரை பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.